கிறிஸ்துக்குள் பிரியமான விசுவாச பிள்ளைகளே, அன்பு சொந்தங்களே, தேவ ஜனங்களே, உடன் ஊழியர்களே, யாவருக்கும் மறுபடியும் காலை மன்னா ஊழித்து சார்பாக வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 10வது மாதம் 20வது நாளிலும் 207வது காலை மன்னாவோடு உங்களை சந்திப்பதற்கு தேவன் பாராட்டின கிருபைகளுக்காக ஆண்டவர் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். அது மாத்திரமல்ல, நேற்றைய தினத்தில் நாம் மேகம் போன்ற சாட்சிகளை குறித்து நாம் என்ன செய்யும் தியானித்தோம். இந்த வாரம் முழுவதும் மேகத்தை தலைப்பாய் கொண்டு தியானிக்கிறபடினால நானும் மேகத்து முன்பாக நின்று உங்களோட செய்தியை பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் கிருபை பாராட்டி இருக்கிறான். கடந்த நாட்களில் கப்பலை பற்றிய செய்தியில் கப்பலிருந்து இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டோம். வனாந்திர செய்தியில் வனாந்திரத்திலிருந்து பகிர்ந்து கொண்டோம். வயல்வெளி செய்திகளில் வயல்வெளியிலிருந்து பகிர்ந்துக்கிட்டோம். இன்றைக்கு மேகத்தை குறித்திய செய்தி இருக்கிறபடினால அந்த மேகத்துக்கு முன்பாக நின்று உங்களோடு தேவோட வார்த்தையை பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் கிருபை பாராட்டி இருக்கிறார். எல்லா மகிமையும் அவருக்குரியது. இதெல்லாம் கர்த்தருடைய ஒரு கிருபை, கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் அதுக்கு ஆதாரமாக ஏசாயா அதிகாரத்தை எடுத்துக்கிடுங்க, பைபிள் எடுத்துக்கிடுங்க. 44:21-22 வசனத்தை குறித்து தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். 21, யாக்கோவே இஸ்ரவேலே இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன், இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லிட்டு, உன் மீறுதல்களை மேகத்தைப் போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தைப் போலவும் அவற்றை அகற்றி விடுவேன். உன் மீறுதல்கள், உன் பாவங்களை ஒரு மேகம் எப்படி அது கடந்து போகுமோ அதே போல் நான் இந்த மேகத்தைப் போல பாவங்களை கடந்து போக பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் அன்றைக்கு யாக்கோபுக்கு இஸ்ரவேலுக்கு வாக்கு பண்ணியிருக்க தெய்வம், அதே தெய்வம் சத்தியத்தை கேட்ட உங்களுக்கும் எனக்கும் இது வாக்கு பண்ணுகிறார். நம்முடைய பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் எது இருந்தாலும் மேகம், அது சூரியனை கண்டு மேகம் எப்படி அது விலகி போகுமோ அதே போல் நீதியின் சூரியனாக இயேசு கிறிஸ்துதாமே நமக்குள் இருக்கிற பாவம், அக்கிரமம், மற்ற காரியங்களை விலகி போகும்படியான கிருபை பாராட்டியிருக்கிற கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்போ இந்த 21வது வசனத்தில் நீ என்ன, யாக்கோவே நீ இவளை நினை. யாக்கோவே என்ன சொல்லனா, நீ கடந்து வந்த பாதையை நினைச்சிப்பார். நீ கடந்து வந்த பாதையை நினைச்சிப்பார். யாக்கோவே என்று சொன்னால் அவன் எத்தன் என்று சொல்லப்பட்டிருக்குது. என்னது யாக்கோவ்னா எத்தன், ஏமாற்றுகிறவன், அவ்வளோ நிறைய காரணம் சொல்லப்பட்டிருக்குது. அது மாத்திரமல்ல, அது வந்து அந்த ஸ்தோத்திரம் எவ்வளைய மொழியில் பார்த்தீங்கன்னா யாக்கோவே என்பதற்கு அடிச்சுவடை பின்பற்றுகிறவன் என்று பார்க்கிறோம். அடிச்சுவடை பின்பற்றுகிறவன் யாக்கோபு வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ சில தவறுகளாக செஞ்ச மாதிரி இருக்கும். ஆனால் ஆண்டவர் வாழ்க்கையில் ரொம்ப நன்மை செய்தால் பார்க்குறோம் பிரியமானவர்களே. ஏன்னு சொன்னால் நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு சுபாவம் என்ன தெரியுமா, பாவியை நேசித்து பாவத்தை வெறுக்கிற தெய்வம். அதனால் யாக்கோவில் சில பாவம் இருந்தாலும் அந்த பாவத்தை வெறுத்து அந்த பாவியாக இருந்த அவனை நேசித்து அவனை மேன்மைப்படுத்தி பார்க்கிறோம். சத்தியக்கட்ட அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கை இப்படி தான் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். உங்கள்கிட்ட கர்த்தர் பிரியமில்லாத சுபாவம் இருந்துன்னா அதை தான் வெறுத்து அதை உங்களை நேசிக்கிறார். அதே நேரத்தில் அங்கே இருக்கிற உங்கள் அக்கிரமங்களை மாற்றுவதற்கும் அவர் போதுமான தெய்வமாக இருக்கிறார் கர்த்தர் ஸ்தோத்திரம். அதனால தான் யாக்கோபே கடந்த காலத்தை நினைச்சிப்பார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பாகவும் வாழ்க்கை எப்படி இருந்தது அதை கொஞ்சம் நினைச்சிப்பார். ஏன்னு சொன்னால் இன்றைக்கி அநேக தேவனுடைய பிள்ளைகள் ரட்சிப்பை மறந்தவர்களாக, ரட்சித்த தெய்வத்திற்கு ஒருவேளை நன்றி இல்லாதவர்களாக, தேவனுக்கு தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு விருப்பம் இல்லாதவர்களாக ஏனோ தானோ வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த கடைசி காலத்தில் அப்படிப்பட்ட மக்களை பார்க்குறோம். இளையகுமாரனை போல தூரமாக போன மக்கள், ஒருவேளை நன்றி இல்லாத மக்கள், அதில் என்னத்தை நம்ம கர்த்தர்கள் வாழ்ந்து என்ன செய்ய போகிறோன்னு சொல்லி ஒரு நிர்விசாரமான ஒரு சூழ்நிலை இருக்கிற இந்த உலகத்தில் நம்ம மக்களை பார்க்கிறபடியால் தான் ஆண்டவர் நம்மை நேசித்து இந்த வார்த்தை நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறான். யாக்கோபா இருக்கும்போது நீ ரட்சிக்கப்படுறது முன்பாக உன்னுடைய வாழ்க்கை கொஞ்சம் நினைச்சிப்பார். எவ்வளோ தவறான வாழ்க்கை, எவ்வளோ தீமையான வாழ்க்கை, எவ்வளோ பாவ வாழ்க்கை, எவ்வளோ வியாதிகள், துன்பங்கள், கவலை, கஷ்டங்கள், பிசாசிற்கு அடிமையாக இருந்து எவ்வளோ வேதனை இருந்திருக்கும் அதை நினச்சிப்பார். ஆனால் இன்றைக்கு என்ன, நீ இஸ்ரவேலாய் மாற்றப்பட்டிருக்கிறாய், ரட்சிக்கப்பட்டவனாய் மாற்றப்பட்டிருக்கிறார். யாக்கோபு வந்து யாப்போக்கு நதியண்டையில் இருந்து போராடி ஜெபம் பண்ணார். நீர் என்ன ஆசீர்வதிக்கிட்டால் விடமாட்டேன் சொல்லி போராடும் போது தான் ஆண்டவர் இனி உன் பேர் யாக்கோபு இல்லை இஸ்ரவேல்னு சொன்னார். அப்போ ஆசீர்வாதத்தின் முதல் ஆசீர்வாதம் என்ன, முதன்மையான ஆசீர்வாதம் பாவ மன்னிப்பு தான், ரட்சிப்பு தான் முதன்மையான ஆசீர்வாதம், அதுக்கு பிறகு மற்ற ஆசீர்வாதம். அப்போ யாக்கோபாக இருந்த உன்னை இஸ்ரவேலாக மாற்றியது போல பாவியாக இருந்து பாவத்தில் பிறந்து பாவத்தை வந்து அருமையான தேவட பிள்ளைகளே, நம்மை ஆண்டவர் இயேசுக்கு சொந்த ரத்தனம் கழுவி நம்மை பரிசுத்தப்படுத்தி இன்றைக்கு நல்ல விசுவாசி பரிசுத்தனம் வைத்திருக்கிறார். நீ இஸ்ரவேலாக வைத்திருக்கிறான், ஆவிக்குரிய இஸ்ரவேலர். ஆகவே இந்த நாட்கள் உங்களை சிந்தித்து பாருங்கள், கடந்த நாட்கள் சிந்தித்து பாருங்கள், இந்த நாட்கள் நினைச்சேனும் சிந்தித்து பார்க்க வேண்டும். கர்த்தர் சொல்கிறார் பிரியமானவர்களே, ஏன்னு சொல்லான்னா ஒரு சில வேளையில் அன்பில் குறைந்து சில அந்த வெளிப்படுத்த சொல்லப்படலாம், ஆதியில் கொண்டு அன்பை விட்டாங்க மேலே ஒரு குறைவுன்னு சொல்லப்படலாம். இப்படி அனைவரு ஒரு சிலர் வந்து ஆதி அன்பை விட்டு விட்டு இருக்கிறபடினால அப்படிப்பட்ட அவர்கள் ஒருவேளை
இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருப்பது சொன்னால் உங்களை தான் நினைப்படுத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தர் சோதரை நினைச்சு பாரு, என்ன சொல்றாருன்னா, நீ என் தாசன் அப்படிங்கிறார். ரெண்டு நேரம் சொல்ற அதே வசனம், நீ என் தாசன். என் தாசன் சொன்னா அது வேத ஆங்கில புஸ்தக பைபிள்ல வந்து சர்வன்ட் சொல்லப்படுது, அதாவது ஊழியக்காரன் சொல்ற ஆண்டவர். உங்களை பார்த்து என்ன சொல்றாரு, என் தாசனேன்னு சொல்லும்போது நீ என்னுடைய ஊழியக்காரன் அப்படிங்கிறார். அதாவது என்னுடைய வேலை செய்யக்கூடிய தேவ மனுஷன் சொல்லி உங்களை மேன்மையாக சொல்லுகிறார், தாசனேன்னு சொல்லும்போது. ஏன்னா அந்த வார்த்தை நீங்கள் பார்த்தீங்க சொன்னால், ஏசாயா 52:13, ஏசாயா 53:11, ஏசாயா 42:1 தாசன் சொல்கிற வார்த்தை இயேசுவுக்கு பயன்படுத்தப்பட்ட வார்த்தை. நான் அந்த 37 ஏசாயா 37:35 தாவீதுக்கு ஆண்டு வார்த்தை சொல்லியிருக்கிறான் தேவன். அப்போ இயேசுக்கு சொல்லப்பட்ட என் தாசன் சொல்கிற வார்த்தையை, தாவீதுக்கு சொல்லப்பட்ட என் தாசன்ற வார்த்தையை, சத்தத்து கட்டுற அருமையான திரு பிள்ளைகளே உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார் நீ என் தாசன் என்று சொல்லி. எவ்வளோ மேன்மையாக பார்க்குற பார்த்தீங்களா, நீங்கள் உங்களோட அன்பில் குறைஞ்சிருக்கலாம், நீங்கள் விசுவாசத்தில் குறைஞ்சிருக்கலாம், கொஞ்சம் ஆண்டவர் தூரமாக போயிருக்கலாம், ஆனால் கர்த்தர் எப்படி அழைக்கிறாரு, என் தாசன், என் சர்வன், என்னுடைய ஊழியக்காரன் என்று சொல்லி உங்களை அழைக்கிறாரு பார்க்குறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம் பிரியமானவர்களே, ஏன்னு சொன்னால் நீ யாக்கோபா இருந்த என்னை, யாக்கோபா இருந்த உன்னை இஸ்ரவேலாக என் ஊழியக்காரன் நான் மாற்றியிருக்கிறேன், உன் வாழ்க்கையை நான் புதுப்பிச்சு இருக்கிறேன், உன் வாழ்க்கையை நான் மேன்மைப்படுத்தி இருக்கிறேன். கொஞ்சம் நினச்சி பாரு, இதெல்லாம் கொஞ்சம் நினச்சி பாரு, நீ எவ்வளவு தூரமாக இருக்கோ நினச்சி பாருன்னு சொல்லி கர்த்தர் நினைவுபடுத்துகிற கர்த்தர் ஸ்தோத்திரம். சொல்லிட்டு தான் 22 வசனத்தில் என்ன சொல்லி, உன் மீறுதலை மேகத்தை போலவும் பாவங்களை கார்மேகத்தை போலவும் அகற்றி விட்டேன். உன் மீறுதல், என்னைக்கு ரட்சிப்பதற்கு முன்பாக இருந்த உன்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் என்ன பண்ணிட்டேன், அகற்றி விட்டேன் கர்த்தர் சொல்லியிருக்கிற ஸ்தோத்திரம். அப்படி இருக்கிறபடினால இதெல்லாம் சிந்தித்து பார்த்து நீ என் பக்கமாக கொஞ்சம் திரும்பி வாப்பா, இந்த கடைசி நாட்கள் திரும்பி வாமா, இந்த கடைசி நாட்களில் ஜனங்கள் அழிந்து போயிருக்கிறாங்க, வருகை மிக சமமாக இருக்கிறபடினால கொஞ்சம் என்னுடைய வேலை செய்யும்படியாக திரும்பி வா, என் பக்கமாக. நீ உலகத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிறாயே, உலகத்தை சிற்றின்பத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்தை உல்லாசத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இளையகுமாரனைப் போல ஆகாத நண்பர்களோடு ஆகாத ஜனங்களோடு ஐக்கியப்பட்டு கொண்டு ஆராதனையும் ஜெபத்தையும் வேத வாசிப்பையும் விட்டுவிட்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு உங்களை அழைக்கிறார், என் பக்கம் திரும்பி வா என்று சொல்லி அழைக்கிறார். எந்த தெய்வம், உங்களுக்கு ஜீவனை கொடுத்த தெய்வம், உங்களுக்கு ரத்த சிந்தின தெய்வம், அவர் சொந்த ரத்தத்தினால் பாவங்களை கழிவினை பரிசுத்தப்படுத்தி, நீ விசுவாசி, நீ பரிசுத்தமா, நீ நீதிமான் என்று சொல்லி, என் பிள்ளை என்று சொல்லி அதிகாரமிட்ட அந்த தெய்வம் சொல்றாரு, என் பக்கம் திரும்பி வரமாட்டியான்னு சொல்லி இரக்கத்தோடு கேட்கிறார். பிரியமானவர்களே, அன்போடு கூட கேட்கிறார், உங்க மேல ஒரு கரிசனையோடு கேட்கிறார், என் பக்கம் என்ன செய்ய, நீ என் பக்கம் திரும்பு, நான் உன்னை மீட்டு கொண்டேன். என்ன சொல்லி கொடுக்காரு, பழைய நினைப்படுத்துற அவன் நினைச்சு மீட்டுக்கிட்டேன். எங்கேருந்து மீட்டுருக்கிறேன், உலகத்திலிருந்து, உலகத்தின் அடிமைத்தனத்திலிருந்து, பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து, இன்னும் மாம்ச இச்சைகளிலிருந்து, மாம்சத்தின் வாழ்க்கையிலிருந்து, அழிந்து போகிற இந்த உலகத்திலிருந்து நான் உன்னை மீட்டு கொண்டபடியினால் இன்றைக்கு என் பக்கம் நீ திரும்பி வர வேண்டும் என்று கர்த்தர் என்ன செய்கிறது விரும்புகிறார். பிரியமானுடைய கர்த்தர் ஸ்தோத்திரம். ஏன் இந்த வார்த்தை நினைப்படுத்துகிறேன் சொன்னால், சத்தத்து கேட்ட நீங்கள் ஒரு சில, நான் மீண்டும் சொல்கிறேன், இளையகுமாரனைப் போல தூரமாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள். அது மாத்திரமல்ல, இளையகுமாரனை போல இன்றைக்கு வாழ்க்கையில் இந்த வேதனையோடு, கஷ்டத்தோடு, துன்பத்தோடு, விரக்தியோடு இருந்துகிட்டு இருக்கீங்க. ஒருவேளை எப்படி இனி ஆண்டோட போக முடியும், இனி எப்படி என் சபைக்கு போக முடியும், என் பாஸ்டர் முகத்தில் எப்படி முழிக்க முடியும், அவர் என்ன நினைப்பாருன்னு சொல்லி ஒரு துக்கத்தோடு கூட, வேதனையோடு கூட, இந்த இருதலை கொள்ளி எறும்புன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அது மாதிரி உலகத்துக்கிட்டு ஒத்து வாழ முடியாதபடி, ஆண்டவருக்குள்ளேயும் வர முடியாதபடி தவித்து கொண்டிருக்கிறதே கர்த்தர் ஆவியானவர் உன் இருதயத்தை பார்த்து தான் சொல்கிறாரு, நீ கவலையே படாத, உன் வருகைக்காக நான் ஆயத்தமாக இருக்கிறேன். ஆண்டவர் சொல்கிறார், உன் வருகைக்காக நான் ஆயத்தமாக இருக்கிறேன். எப்படி இளையக்கமாக வருகைக்காக தகப்பனும் ஏக்கத்தோடு காத்திருந்தாரோ, தூரமாய் வரும்போது ஓடி போய் கட்டி அடைச்சி முத்தம் கொடுத்தாரோ, அவர் அழைத்து கொண்டு நல்ல குளிப்பாட்டி, நல்ல வஸ்திர புதிய வஸ்திரத்தை கொடுத்து, மோதிரத்தை கொடுத்து, பாதரட்சியை கொடுத்து, கொளுத்த கன்றெடுத்து விருந்து வைத்தது போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை மேன்மைப்படுத்தும்படியாக அழைக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் அழைப்பாரியா, எங்கள் பாசு என்னை ஏற்றுக்கொள்வாரா, என் சபை என்னை ஏற்றுக்கொள்ளுமா, நீ கவலையே படாதீங்க, உங்களை குறித்து உங்கள் பாசு இன்னும் ஜோமிட்டே இருக்கிறார். தூரமாக என் பிள்ளை போயிட்டானே, தூரமாக ஞானசார் எடுத்து நல்ல ஒரு சபையில் அங்கமாக இருந்து தூரமாக இருக்கிறானே, மீண்டும் ஆண்டு சபைக்குள்ளே வர வேண்டும் என்று சொல்லி உங்கள் போதல் ஜோம் பண்ணிட்டு இருக்கிறாரு. நீங்கள் சபையை தேடிப்போனால் அவர் சந்தோஷப்படுற வழியை உங்களை வெறுக்கவே மாட்டார். பிரியமானவர்களே, மகிழ்ச்சி அடைவார், உங்களுக்கு உங்களை பார்த்து மகிழ்ச்சி அடைவார், உங்களை மேன்மை அடைவார், உங்களை மேன்மையாக பேசுவார், உங்களை ரொம்ப நேசிப்பார். பிரியமானவரே, ஆகவே என்னதான் நடக்கும்னு சொல்லி வெட்கப்பட்டு கொண்டு தூரமாக இல்லாதபடி, பிசாசனவன் மீண்டும் இயேசுவின் அன்புகள் வராதபடி, சபைக்குள் வராதபடி உங்களை வெட்கப்படுத்தி கொண்டு இருக்கிறான். எப்படி அவங்க முகத்தில் முழிப்பனி,
எவ்வளவு அவங்கள அன்பா இருந்தியே, எவ்வளவு சபையில நல்ல ஒரு தூணா இருந்தியே, சபையில எவ்வளவு வேலைலாம் பார்த்தேன், இதெல்லாம் விட்டு தூரமா போயிட்டு இனி எப்படி முழிக்க முடியும் என்று சொல்லி பிசாசு உன்னை வெட்கப்படுத்தி கொண்டிருக்கிறான். ஆண்டவர் இயேசு உங்களை நேசிக்கிறார் பிரியமானவர்களே. என் சத்துக்கிட்ட அருமையான திட பிள்ளைகளே, உங்களுடைய வருகைக்காக இயேசு ஆயத்தமாக இருக்கிறார். உங்கள் சபை போதொரு ஆயத்தமாக இருக்கிறார். உங்கள் சபை உங்கள் விசுவாச மக்கள் உங்களுக்கான உங்கள் வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிறாங்க. உங்களை ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க பிரியமானவர்களே. ஆகவே நீங்கள் என்ன செய்ய, சத்துக்கிட்ட இன்றைக்கு நீங்கள் மனம் திரும்பி ஆண்டு பக்கம் வந்துடுங்க, சபைக்குள்ளே வந்துடுங்க. அதான் உங்களுக்கு பாதுகாப்பு கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த இளையகுமாரன் இந்த உலகத்தின் இன்பத்திற்காக அந்த கத்தை அந்த தகப்பை விட்டு போனது போல உலக இன்பத்துக்காக ஆண்டவர் விட்டு ரட்சிப்பை விட்டு தூரமாய் போயிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இப்போ எப்படி இருக்குன்னா இன்றைக்கே நீங்கள் என்ன செய்யுங்க, மனம் திரும்புங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கி உங்களை பிள்ளையை தான் பார்க்குறாரு. நீங்கள் தூரம் போயிருக்கலாம், ஆனாலும் ஆண்டவர் உங்களை எப்படி பார்க்குறாரு, என் பிள்ளை அகனே என் மகளே என்று தான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் என் ஊழியக்காரன் என்று பார்க்கிறேன். நீ என்னை பாடி துதித்தாயே, என்னை ஆராதித்தாயே, என் சமூகத்தில் காத்து ஜபித்தாயே, என் வேதனை தியானித்தாயே, நீ தூரமாக இருக்கிறேன்னு சொல்லி மீண்டும் பாரத்தோடு உன்னை அழைக்கிறார் பிரியமானவளே. உலகத்தால் சொல்லுவாங்க வருத்தப்பட்டு பார சுமக்களோடு எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் இளைப்பார் தருவேன்னு சொன்னால் பார்த்தீங்களா, அதே சத்தம் தான். நீ தூரமாக இருக்கிறதுனால சந்தோஷமாக இருக்க முடியுதா உங்களுக்கு, மன நிம்மதியாக இருக்க முடியுதா உங்களுக்கு, உன் மனசாட்சி உறுத்திக்கிட்டே இருக்குல்ல, என் வாழ்க்கை இப்படி ஆகிப்போச்சே, என் வாழ்க்கை இப்படி ஆகிப்போச்சே, என்னை பார்க்குறவங்களும் அற்பமாக பேசுகிறாங்களே, ஓ ஏசு ஏசுன்னு ஓடிப்போனான் நீப்பா தூரமாக போயிட்ட சொல்லி பரியாசம் பண்ணி கொண்டிருக்கிறாளே. இந்த பரியாசின் மத்தியில் நீங்கள் ஏன் வேதனையோடு வாழணும், நீ ஏன் விரக்தியோடு வாழணும், நீ ஏன் துக்கத்தோடு வாழணும், நீங்கள் ஏன் இந்த ஏமாற்றமான தோல்வியான வாழ்க்கை ஏன் வாழணும், ஏன் இந்த அனாதையை போன்ற ஒரு வாழ்க்கை வாழணும், ஏன் ஆதரவற்ற போனவர் போல வாழணும், ஏன் தேவனற்றவனை போல ஏன் வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் இன்றைக்கு அழைக்கிறார் பிரியமானவர்களே. இன்றைக்கு எழும்பி மனம் திரும்புங்க, இன்றைக்கு ஆண்டை நோக்கி பாருங்க, முழங்கால் படி ஜோம் பண்ணுங்க, இயேசுவே நான் தூரமாக போயிட்டு என்னை மன்னிச்சிருங்கம்மான்னு சொல்லி ஆண்டுகிட்ட அறிக்கை செய்யுங்க. எந்த பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டுவிட இறக்கிறவன் சொன்ன தெய்வம் உங்கள் முகத்தை பார்த்துட்டே இருக்கிற வரவுக்கு ஆவலாக இருக்கிறார் பிரியமானவர்களே. ஆகவே நீங்கள் இப்போ முழங்கால் படி ஜோம் பண்ணி பாவ அறிக்கை செய்து விட்டுவிட்டு நீங்கள் மனம் திரும்புங்க. மீண்டும் ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்து அவருடைய ஊழியக்காரனாய் உங்களை மாற்றப் போகிறார். அவருடைய பிள்ளையாய் மாத்திரமல்ல அவருடைய ஊழியக்காரனாய் மாற்றப் போகிறார். அவருடைய மகனாய் மகளாய் உங்களை நேசித்து உங்களை ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்கிற பிரியமானவளே, உங்களை கொண்டு மிகுந்த சந்தோஷப்பட போகிறது. பரலோகம் மீண்டும் மகிழப் போகிறது உங்கள் நிமித்தமாக, சபை மகிழப் போகுது, உங்களை ஊழியக்கார சந்தோஷப்பட போகிற பிரியமானவளே. அது மாத்திரமல்ல மீண்டும் வாழ்க்கை ஆவிக்கிறவளை கட்டி எழுப்பப்பட போகிறது, மீண்டும் உங்கள் ஜப வாழ்க்கை எழுப்பப்பட போகிறது, மீண்டும் விசுவாசம் எழுப்பப்படுவீங்க, வேத அறிவில் நீங்கள் இன்னும் வளருவீங்க. இன்னும் சொல்லட்டுமா, கர்த்துடைய கரத்தில் நீங்கள் வல்லமையாய் பயன்படுவீர்கள். பேதுரு படுத்தான் அந்த ஆண்டை விட்டு தூரமாக போயிட்டான், ஆனால் விட்டார் அவன், ஆண்டு திரும்ப அவனை எடுத்து கொண்டு வந்து அவன் மேலே சபையே கட்டினார் பார்த்தீங்களா, சபையை கட்டினார் பார்த்தீங்களா. பேதுரும் தூரமாக போனார், அதே மாதிரி யூதாசும் தூரமாக போனார். ஆனால் யூதாசு ஏசிட்ட வராதனால அவன் வாழ்க்கை அநியாயமாக போச்சு, அழிச்சிட்டான் வாழ்க்கையை. ஆனால் பேதுரு மீண்டும் வந்ததுனால அவன் வாழ்க்கை கட்டப்பட்டது மட்டுமில்ல, அவன் மேல் சபையும் கட்டப்பட்டது பிரியபானே. அந்த பேதுரு வல்லமையாக ஆண்டு பயன்படுத்தின போல உங்களை வல்லமையாக பயன்படுத்துவதற்கும் உங்களை கர்த்தரை கருத்து பயன்படுவதற்கும் ஆண்டு ஆயத்தம் உள்ளவர் இருக்கிறார். அவன் இன்றைக்கு மனம் திரும்புங்க, உங்கள் வாழ்க்கையில் தேவ சித்தம் நிறைவேறும்படியாக மீண்டும் ஆண்டுகளை வந்து வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்க. கர்த்தனை ஆசீர்வதித்து உங்களை பயன்படுத்தி அவர் நாமத்தை மகிமைப்படுத்த பிரியமானே. மீண்டும் ஒரு வாழ்க்கை சந்தோஷம் சமாதானமும் மீண்டும் எழுமும், வாழ்க்கை மீண்டும் ஆடல் பாட சந்தோஷம் கேட்கப் போகிறது, மீண்டும் ஒரு ஆவிலை வாழ்க்கை கட்டி எழுப்பப்பட போகிறது. கர்த்தர் பிரியமானவளே, நான் ஜெபம் பண்ணது உங்களுக்காக முடிஞ்ச முழங்கால் படி எடுங்க. அன்பின் பரலோக பிதாவே, அருமை ஆண்டவரே, ரட்சிப்பை மறந்து இளையகுமாரனைப் போல அன்றைய தூரமாக இருக்கிற அன்பியான தேவோட பிள்ளைகளுக்காக செவிக்கிறேன் ஆண்டவரே, தூரமாக இருக்கிற அன்பியான மகனுக்காக மகளுக்காக செவிக்கிறேன் ஆண்டவரே. குற்ற மனச்சாட்சியோடு எப்படி மீண்டும் ஆண்டில் போக முடியும், எப்படி சபைக்குள்ள போக முடியும், எப்படி ஊழியக்கார முகத்தை பார்க்க முடியும் என்று சொல்லி ஏக்கத்தோருக்கு தேவோட பிள்ளைகளுக்காக நான் செவிக்கிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அவருடைய மீறுதலையும் அவருடைய பாவங்களையும் அவருடைய அக்கிரமங்களையும் மேகத்தை மாற்றுவது போல நீ மாற்றியிருக்கிறீர் என்பதை அவளை உணர்ந்து மனம் திரும்புவதற்கு கர்த்தர் கிருபை செய்யும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். சத்துருடைய சதி வலையிலிருந்து மீட்கப்படுவதற்கு நான் செபிக்கிறேன் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. பிசாசுடைய கட்டுகள் உடைக்கப்படட்டும், வெட்க சுபாவங்கள் மாறிப்போகட்டும், தகப்பன்கிற ஆண்டு அந்த பாசத்தோடு கூட ஆண்டு தேடி வந்து மீண்டும் சபையில் ஐக்கியப்படுவதற்கு நீ உதவி செய்யும்படி நான் செபிக்கிறேன் ஆண்டவரே ஸ்தோத்திரம். சத்துக்கிட்ட ஒவ்வொருக்காக நான் செபிக்கிறேன், ஒவ்வொரு பிள்ளை மனம் திரும்ப கர்த்தர் கிருபை தாரும். விசுவாசத்தில் தூரமாய் போனவர்கள், பரிசுத்தில் தூரமாய் போனவர்கள், ஆனால் ஜெப வாழ்க்கை தூரமாய் போனவர்கள், ஒரு ஆலயத்தில் இருந்து கொண்டிருந்தாலும் இன்னும் கர்த்தருக்குள்ள நெருக்கமில்லாத வாழ்கிற மக்களுக்காக நான் செபிக்கிறேன். மீண்டும் ஆண்டு அன்பில் கடந்து வந்து தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களாக சபைக்கு தூண்களாக இவள் காணப்பட, கர்த்தரை கர்த்தர் பயன்படும் பாத்திரமாய் காணப்பட நீ உதவி செய்யும்படி நான் ஜெபித்து பிள்ளை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதி ஆண்டவரே ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். உங்கள் வாழ்க்கை மீண்டும் கட்டி எழுப்பப்படுகிறது. கர்த்தர் ஆசீர்வதிப்பா பிரியமானவர்களே, ஆண்டவர் வந்துருங்க. கர்த்தர் வரிய சமமாக இருக்கிறது, உங்களை கர்த்தர் பயன்படுத்த சித்தம் கொண்டிருக்கிறார். ஒப்புக்கொடுங்க, பெரிய கரை செய்வார். கர்த்தர் ஸ்தோத்திரம். மீண்டும்
நாளை காலைமானோடு சந்திப்போம். அதற்கு தேவ கிருமனை தாங்குவதாக. மரணாதா, இயேசு வருகிறார், ஆயத்தப்படுவோம், அநேகர் ஆயத்தப்படுத்துவோம், கர்த்தரும் ஆசீர்வதிப்பார். ஆமேன், அல்லேலூயா.